ப்ரோ ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும், கேரண்டி ரிட்டர்ன் வரணும், போட்ட முதல்ல ஒரு ரூபா கம்மியாகக்கூடாது, அதை விட ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு மேலே ஹை ரிட்டர்ன்ஸ் வேணும், அதுவும் மந்த்லி மந்த்லி. அதுக்கு நீ மந்த்லி மந்த்லி 7.4% இன்ட்ரெஸ்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும், அதுவும் 5 இயர்ஸ்க்கு. சரி, ஆஃப்டர் 5 இயர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஓ, லோ ரிஸ்க் கேரண்டி ரிட்டர்ன் அண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. அந்த மினிமம் 1000 ருபீஸ் இருந்தாலே இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது கவர்மெண்ட் ஸ்கீம். அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது? உங்கள் ஐடி ப்ரூஃப், உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாமே எடுத்துகிட்டு நியர்பை போஸ்ட் ஆஃபீஸ்க்கு விசிட் பண்ணுங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் ஃபார்ம் கேட்டு ஃபில்அப் பண்ணுங்கள். 1000 ருபீஸ் பே பண்ணி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு. ஓகே ஓகே. ஏஜ் லிமிட் அப்புறமா மேக்ஸிமம் அதில் எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும்? மினிமம் 1000 ருபீஸ், மேக்ஸிமம் 9 லேக்ஸ். அதுவே ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் மேக்ஸிமம் 15 லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் சொல்கிறது பார்த்தா எப்படியும் மாதம் மாதம் எனக்கு ஒரு 5000 ரூபாயிலேருந்து 9000 ரூபா வந்துடும் நினைக்கிறேன். இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு என்னென்னலாம் நான் தெரிஞ்சுக்கணும்? உங்கள் கிட்ஸ் 10 இயர்ஸ் ஆர் அபவ் இருந்தால் அவங்களோட நேமில் கூட நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஒன்ஸ் அவங்க 18 இயர்ஸ் கிராஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களே இதை விட்ராலும் பண்ணிக்க முடியும். ஓ சரி 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 சரி. ஒருவேளை நான் வேற ஏதாவது ஊருக்கு போயிட்டேன்னா அப்போ என்ன ஆகும்? அக்ராஸ் இந்தியா நீங்கள் எங்கே போனாலும் நியர்பை போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஓகே ப்ரோ, இதில் ஏதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கா? 5 இயர்ஸ் லாக்இன் பீரியட் அண்ட் 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் விட்ரால் பண்ணிங்கன்னா அதுக்கு பெனால்ட்டி போடுவோம். அண்ட் இந்த ஸ்கீமை பற்றி கம்ப்ளீட் டீடைல் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. எனக்கு இன்னொரு டவுட்டு, நீங்கள் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க? இதெல்லாமே நான் லேர்ன் ஃப்ரம் மை லாசஸ் அஃபிஷியல் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் யூடியூப் சேனல்லேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.